விஜய் வித்யாலயா பள்ளியில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்விக் குழுமத்தின் விஜய் ஏஎஸ் அகாடமியில் மாணவர்கள் நீட் தேர்வில் சாதனை. ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்விக் குழுமத்தின் விஜய் ஏஎஸ் அகாடமி மாணவர்கள் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் விஜய் ஏஎஸ் அகாடமியில் நீட் பயிற்சி பயின்ற 200 மாணவர்களில் 75 மேற்பட்ட மாணவர்கள் தமிழகத்தின் முதன்மையான கல்லூரிகளில் சேர்க்கை பெற உள்ளனர். மாணவன் மோனிகேஸ்வரன் 695 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சிறப்பிடமும், மாணவி மகாலட்சுமி 666 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பெற்று மகத்தான சாதனை பெற்றுள்ளார். மேலும் 650 மேல் 5 நபர்களும், 600 மேல் 20 நபர்களும், 575 மேல் 26 நபர்களும், 550 மேல் 33 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று விஜய் ஏஎஸ் அகாடமியில் சாதனை படைத்துள்ளனர். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விஜய் சிஎஸ் அகாடமி நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்விக் குழுமத்தின் தலைவர் திரு டி சி இளங்கோவன் தலைமை தாங்கினார். தாளாளர் திருமதி மீனா இளங்கோவன், இயக்குநர்கள் பிரேம், ஸ்னேக பிரவீன், விஜய் சிஎஸ் அகாடமியின் மூத்த முதல்வர் திரு நாராயணமூர்த்தி, இயக்குநர் திரு கல்யாண் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பேசிய ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்விக் குழுமத்தின் தலைவர் திரு டி சி இளங்கோவன், விஜய் சிஎஸ் அகாடமி தொடங்கிய ஆண்டிலிருந்து 150 மேற்பட்ட மாணவ மாணவர்களை எம்எம்சி, கேஎம்சி, ஸ்டான்லி உள்ளிட்ட கல்லூரிகளில் சேர்க்கை பெற்று மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்து வருகின்றோம். விஜய் சிஎஸ் அகாடமி தொடங்கியதற்கான காரணம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நடுத்தர மற்றும் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவத்துறை மற்றும் பொறியியல், சிஏ, ஆடிட்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட துறைகளில் பயின்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். இதுவரை ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களின் முழு ஒத்துழைப்போடு மாவட்டம் மற்றும் மாநில அளவில் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று நல்ல வளர்ச்சி பெற்று வருகிறது. விஜய் சேஸ் அகாடமியின் சார்பில் முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். விஜய் வித்யாலயா வந்திருக்கு, நம்ம விஜய் ஏஎஸ் அகாடமி 92% வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு லெவலில் வந்து சென்ற ஆண்டுகள் 54%, இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகி 58.4% பெற்றிருக்கிறார்கள். நம்ம அதில் பொறுத்தல பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல உள்ளே தெரியும், தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் நிறைய அதிகபட்ச மாணவர்கள் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜிலுமே அதிகமான மாணவர்கள் இருப்பாங்க, இடம்பெற்றிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு 4 ஆண்டுகளாக அந்த நீட் எக்ஸாம் வந்தவுடனே நம்மளால் அது ஒரு ப்ரிப்பரேஷன் நம்மளால் பண்ண முடியல, நம்ம மாணவர்கள் வந்து அதை கோச்சப் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து சிரமம் எடுத்து நமக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி, நல்ல ஒரு அருமையான ஃபேக்கல்ட்டி டீம் வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து இங்கே அமைச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு வந்து முதல் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நமக்கு 6 MBBS சீட் கொடுத்தாங்க. நமக்கு 635 மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் நம்ம பெற்று ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் பெற்று 2021-22 அந்த ரிசல்ட் கொடுத்தோம். ரெண்டாம் ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 29 மாணவர்கள் நம்ம பள்ளியிலேருந்து விஜய் ஏஎஸ் அகாடமியிலேருந்து தேர்வு செய்தாங்க. முதல் மாநில மதிப்பெண் வந்து 652 மதிப்பெண்கள் பெற்றாங்க. அடுத்தது இப்போ மூன்றாவது வருடம், இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 695 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து மகேஷ் வந்து மோனிஷ்கரன் 695 மதிப்பெண்கள், உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம வந்து இங்கேருந்து மருத்துவத்துக்காக மற்ற மாநிலங்கள் போகக்கூடிய நிலை, மற்ற மாவட்டங்களுக்கு போகக்கூடிய நிலை, அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு வந்து பழைய நிலையை வந்து இன்னைக்கு வந்துருச்சு. தருமபுரி மாவட்டத்தில் இங்கே நமக்கு இந்த அளவுக்கு மதிப்பெண் தரக்கூடிய ஃபேக்கல்ட்டியோட நல்ல ஒரு விஜய் ஏஎஸ் அகாடமி அமைந்திருக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் நமக்கு 75 பேரே வந்துடுறாங்க. எம்பிபிஎஸ்ல வந்து டாப் 10 காலேஜில் இடம் கிடச்சி நமக்கு போய் அங்கே போய் சேர அளவுக்கு உண்டான 75 மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் வந்து எம் மோனிகேஸ்வரன் 695 மதிப்பெண்கள், அடுத்தது மாணவி எஸ் மகாலட்சுமி 664 மதிப்பெண்கள், 720 7.5% நம்ம இந்த கோட்டாவில் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த ரேங்க்கு. உண்மையிலே மகாலட்சுமி வந்து எல்லாமே நம்ம பாராட்டணும். அடுத்து கேபி புஷ்பநாத் 670 மதிப்பெண்கள், அடுத்தது விஷாலினி வந்து 665 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. என் நவீன்குமார் 575 மதிப்பெண்கள் தமிழ் மீடியம், அவங்க இவங்களை வந்து 2 மற்றும் 3 இடங்கள் பிரித்திருக்காங்க, இவங்களை நம்ம பாராட்டுகிறோம். அது விஜய் ஏசிய கண்டு தொடங்கிய ஆண்டுலேருந்து 21 அல்லது 120
பொறியியல் சிஏ அந்த ஆடிட்டர் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசு வேலை வாய்ப்புகள் நடந்த இந்த குரூப் எக்ஸாம் எல்லாத்திலுமே எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் சரி எங்க மாணவ செல்வங்கள் அதை போய் அட்டன் பண்ணி அதில் மிகப்பெரிய நல்ல ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான நல்ல பேஸ் ஸ்ட்ராங்காக நாங்கள் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்மையில அமைஞ்சிருக்கு. இந்த விஜய் ஏஎஸ் அகாடமி எங்களுடைய விஜய் கல்வி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் மேலாக செய்ததில் எங்களுக்கு இப்போதான் இந்த ஆண்டு ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேர்களும் இந்த நம்ம பெட்ரோல் இருந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துலயே வந்து படிக்கிறதுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வந்து இங்கே சேர்த்து படிக்க வச்சு இந்த மதிப்பெண் மதிப்பெண்கள் பெறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு களத்தை வந்து அவங்க வந்து அனுமதி அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து உண்மையில பயிற்றுப்பட்டு இருந்த இந்த மாவட்டத்துக்கே பெருமை, இந்த மாவட்டத்தில் இந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய எங்களுக்கும் வந்து பெருமை, ரொம்ப பெருமையா இருக்கு. இங்கிருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நல்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் இடம் கழிச்சு போய் சேர்றாங்க. அங்கே வந்து மருத்துவர் மிகப்பெரிய சிறந்த மருத்துவர்களை உருவாக்குறாங்க. அப்படின்னும் போது உண்மையிலே நம்ம கல்வி நடத்தும் இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்டிஸ் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இருக்கக்கூடிய டீம் ஹெட்ஸ் எல்லாத்துக்குமே உண்மையிலே இந்த நிர்வாகத்தின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து இருக்கக்கூடிய பிரஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுங்க, எல்லாம் வந்து இங்கிருந்து மற்ற மாவட்டங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து பக்காவாக இந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணி அதில் வந்து நல்லா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல மார்க்கோட நல்ல ரேங்கோடு போகிறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் அமைச்சிருக்கிறோம். இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கே போய் வெளி தேவை போகிறதில்லை. அங்கெல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய லட்சங்கள் கட்டி கிடைக்கக்கூடிய கல்வியை மிக குறைந்த அளவில் நான் வந்து ட்ரஸ்ட்ல இருந்து நான் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கேனாக்க காரணம் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கவங்க இதை பயன்பெறணுன்றதை 100 அதுதான் இருக்கிற நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். என்னை விட மேடம் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்த குழந்தைங்க பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு கொண்டு போகிறோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தை நல்ல பெற்றோர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரெஸ் மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் இதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.